அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும். ஆன்மீக சிவசொந்தங்களே, ஆடி 18 ஆடி பெருக்கு 3/8 2024 ஆடி 18 சனிக்கிழமை. இந்த ஆடியோவை கேட்டுட்ருக்க உங்களுக்கு கடன் தொல்லை இருக்கா? பணம் சேராமல் விரய செலவு அதிகமாயிட்டு இருக்கா? குறிப்பாக மருத்துவ செலவு அதிகமாக உங்கள் குடும்பத்தில் நடக்குதா? குழந்தைகளுக்கு பொண்ணு பொருள் சேர்த்து வைக்கணும்னு ஆசைப்பட்றீங்க, ஆனால் உங்களால் காசை மிச்சம் பண்ண முடியலையா? ஒரு அற்புதமான மந்திரம் இந்த ஆடியோவில் தரேன். இந்த ஆடியோவில் நான் தர மந்திரத்தை ஆடி 18 அன்னைக்கு 308 முறை சொல்லணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆடி 18 அன்னைக்கு இந்த மந்திரத்தை 308 முறை சொல்லணும். நீங்கள் எப்போ வேணால் சொல்லிக்கோங்க. ராகு காலம் யமகண்ட நேரத்தை தவிர வேறு எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் இந்த மந்திரத்தை சொல்லலாம். என்ன ஒரு கட்டுப்பாடுனா, மந்திரத்தை ஓரிடத்தில் அமைதியாக அமர்ந்து சொல்லணும். வண்டி வாகனங்களை போயிட்டு இருக்கும்போது சொல்லக்கூடாது. மனதை ஒருநிலைப்படுத்தி சொல்லணும். உங்களுக்கு முன்னால் ஒரு நெய் விளக்கு எரியணும். அந்த நெய் விளக்கு ஏற்றி தான் இந்த மந்திரத்தை சொல்லணும். இந்த மந்திரத்தை சொல்லும்போது கையில் கொஞ்சமாக உப்பு வச்சுக்கணும். வலது கையில் கொஞ்சமாக உப்பு வச்சுட்டு இந்த மந்திரத்தை சொல்லி முடிச்சுட்டு பகவானை நல்லா பிரார்த்தனை பண்ணிவிட்டு அம்பாவை நல்லா பிரார்த்தனை பண்ணிவிட்டு அந்த உப்பை உங்கள் வீட்டு உப்பு ஜாடியில் போய் சேர்த்துறணும். இதை உங்களால் செய்ய முடியும்னா நிச்சயமாக இந்த மந்திரம் உங்களுக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக இருக்கும். அது என்ன மந்திரம் என்று தெரிந்து கொள்வதற்கு முன்பாக ஒரு தகவல். ஆடி அமாவாசை நாளை மறுநாள், அதாவது 4ஆம் தேதி 4/8/2024 நமது அன்னசேவா குழுவின் சார்பாக பரவலாக 5000 மேற்பட்ட ஆதரவற்ற முதியோர்களுக்கும் ஏழைகளுக்கும் உணவு தானம் செய்வதற்குண்டான ஏற்பாடுகள்லாம் விரிவாக நடந்துகிட்ருக்கு. உங்கள் குடும்பம் சார்பாக இந்த புனிதமான அன்னதானத்தில் உங்கள் முன்னோர்களின் சார்பாக பங்களிப்பு தர விருப்பப்படுறவங்க இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எங்களது வங்கி கணக்கின் தரப்பட்டுள்ளது. அதேமாதிரி டிஸ்பிளேலையும் எங்களது கூகுள் பே ஃபோன்பே நம்பர் தரப்பட்டுள்ளது. ஆடி அமாவாசை அன்னதானம் செய்தால் பித்ரு சாபம் நீங்கி முன்னோர்களின் அருளாசி முழுமையாக கிடைக்கும் என்பது நம்பிக்கை. மனமிருந்தால் உதவுங்கள் இந்த புனிதமான சேவைக்கு. அதேபோல் உங்கள் குடும்பத்தில் வாழ்ந்து இறந்த முன்னோர்களை அதரவண வேத முறைப்படி ஆத்மசாந்தி செய்யணும்னா நாளை மாலை 5 மணிக்குள் பதிவு செய்து கொள்ளுங்கள். அற்புதமான மந்திரம் எழுதி கொள்ளுங்கள். ஓம் சௌபாக்கிய லக்ஷ்மியே நமோ நம. ஓம் சௌபாக்கிய லக்ஷ்மியே நமோ நம. ஓம் சௌபாக்கிய லக்ஷ்மியே நமோ நம என்ற இந்த மந்திரத்தை 308 முறை ஆடி 18 அன்று சொல்லி சௌபாக்கியம் பெற்று எந்த விதமான பணப்பற்றாக்குறையும் இல்லாமல் ஆனந்தமாய் வாழுங்கள். மாதவிளக்கான பெண்கள், உங்கள் வீட்டில் இருக்க யாரையாவது இந்த மந்திரத்தை எப்படியாவது சொல்ல வச்சுருங்க. அற்புதமான நாள், அருமையான மந்திரம் செய்து பயன்பெறுங்கள். இந்த அற்புதமான ஆன்மீக தகவலை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் பரப்புங்கள். இந்த மாதிரி தொடர்ந்து நம்ம சேனலில் நிறைய ஆன்மீக வழிகாட்டுதல் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். இதுவரைக்கும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீக பதிவில் சந்திக்கிறேன். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.